இரண்டாவது நாளாக இஸ்ரேலிலிருந்து மீட்கப்பட்ட 28 தமிழர்கள் சென்னை வந்தடைந்த நிலையில் அவர்களை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நேரில் சென்று வரவேற்றார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் இஸ்ரேலிலிருந்து தங்களை மீட்க கோரி 128 பேர் பதிவு செய்திருந்த நிலையில் இதுவரை 49 பேர் அரசு சார்பில் தமிழகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் 12 பேர் சொந்த செலவில் தமிழகம் வந்தடைந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் எஞ்சியுள்ள தமிழர்கள் இன்று இரவும் நாளையும் தொடர்ந்து வர இருப்பதாகவும் தெரிவித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான், கோவை, தர்மபுரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் உள்ளோர் கல்லூரி படிப்புக்காகவும் வேலைக்காகவும் சென்றுள்ள நிலையில் அவர்களையும் மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினார். இஸ்ரேலில் இருக்கின்ற இந்தியர்களை மீட்டு வந்து டெல்லி வரையிலும் கொண்டு வந்து சேர்க்கின்ற பணி ஒன்றிய அரசு மூலமாகும். டெல்லியிலிருந்து தமிழகத்துக்கு வருகின்ற பணியை தமிழ்நாடு அரச சார்பாக நேற்றைக்கு 21 நபர்களும் இன்றைக்கு 28 நபர்களும் அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். தமிழக அரசினுடைய முழு பொறுப்பில் விமான டிக்கெட்டு உள்ளடங்கி அவர்களை அழைத்து வந்து பாதுகாப்பான நிலையில் அவர்களுக்கு இல்லம் வரையிலும் கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவிப்பின்படி இந்த பணி தொடர்ந்து நடைபெறுகிறது.